அன்பது அமித்ஷா அவர்கள் இந்த 9 வருஷத்துல இதை நாங்க செஞ்சிருக்கிறோம் சொல்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கா? இந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். இது அதை சொல்லணும். அவரு தமிழ்நாட்டுக்காக ஒரு பெரிய திட்டத்தை அறிவிச்சாங்க. என்ன திட்டம் தெரியும்? மதுரை எய்ம்ஸ். அது எப்ப தெரியுமா? 2015 நிதிநிலை அறிக்கையிலே அறிவிச்சாங்க. அப்ப அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்தவர் யாரு தெரியுமா? அருண்ஜெட்லி. இது வரைக்கும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா? அந்த மதுரை அறிவிச்சப்போ பல்வேறு மாநிலங்கள் எல்லாம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோன்னு அறிவிச்சு அதை இப்ப கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றிய அரசு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் கட்டாமல் போனதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனைக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்குவதற்கு மனம் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அதை ஒதுக்க முடியல? அந்த பணியை நிறைவேற்ற முடியல? இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்றிலிருந்து காய்ச்சல் ஜூரம் வர ஆரம்பித்து விட்டது. அமித்ஷாஜி அவர்கள் தமிழக மன்னருக்கு வர ஆரம்பித்து விட்டார் என்று தெரிந்தவுடன் சேலத்திலே காய்ச்சல் தொடங்கிவிட்டது. சொல்லுங்க சொல்லுங்க, 9 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அப்படி முதலமைச்சர் அவர்களே, சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அமித்ஷாஜி அவர்கள் வரும் பொழுது லைட்டை வேணா ஆஃப் பண்ணலாம். தொண்டர்களுடைய உற்சாகத்தை எப்பொழுதும் கூட உங்களால் ஆஃப் செய்ய முடியாது. 2024 பாராளுமன்றத்திலே தமிழகத்தில் நம்முடைய கூட்டணி என்டிஏ கூட்டணியிலிருந்து அமித்ஷாஜி அவர்கள் இன்று காலை சென்னையிலே சூழ்நிலைத்திருக்கின்றார்கள். 25 MPக்களை குறைந்தபட்சம் புதிய பாராளுமன்றத்தில் செங்கோலுடைய ஆசீர்வாதத்தோடு பாராளுமன்றத்திற்கு செல்வார். அமித்ஷாஜி அவர்கள் பேசுவதற்கு முன்பு ஒரு குறிப்பை மட்டும் 2 நிமிடத்தில் வைத்துவிட்டு நான் முடித்துவிட்டு அமர்ந்து கொள்கின்றேன். 9 ஆண்டு காலத்தில் நாம் செய்த சாதனையை உள்துறை அமைச்சர் சொல்லுவார். 10 ஆண்டு காலம் மத்தியிலே UPA 1 UPA 2 10 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்தீங்க. நீங்கள் செய்த சாதனையையும் கூட நானே இந்த மேடையிலே சொல்லுகின்றேன். முதலமைச்சருடைய காது கேட்கும் அளவிற்கு நான் கத்தி சொல்லுகின்றேன். நீங்கள் செய்த முதல் சாதனை என்னன்னா, டெல்டா பகுதியில் தஞ்சாவூருக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திட்டம் போட்டு விவசாயிகளை அழிப்பதற்காக நீங்கள் கையெழுத்து போட்டு கொண்டு வந்த மெட்ரோ திட்டம் நீங்கள் போட்ட முதல் சாதனம். டிஆர் பாலு மற்றும் கனிமொழி அவர்கள் வளத்தை கொளிப்பதற்காக சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். 2G ஊழல் செய்து உலக மக்கள் அனைவருக்குமே ஊழலை எப்படி விஞ்ஞான முறையிலே செய்வது என்கின்ற ஒரு புதிய ஊழல் திட்டத்தை அறிமுகப்படுத்தினீர்கள். 2009 இலங்கையிலே உள்நாட்டு போர் நடக்கும் பொழுது 154,000 பேர் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது ஏர் கூலர் முன்னாடி உட்கார்ந்து உங்க குடும்பத்திற்கு எப்படி கேபினட் மந்திரிகளை வாங்க வேண்டும் என்று டெல்லிக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஊழலையும் திட்டத்தையும் செஞ்சீங்க. தொடர் மின்வெட்டு திட்டத்தை தமிழகத்திற்கு அளித்தீர்கள். பிக்சிங் செய்து மருத்துவக் கல்லூரியினுடைய சீட்டை ஏழை மக்களுக்கு வராமல் பணக்காரர்களுக்கு மட்டும் செல்வதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். இன்னைக்கு இருப்பது G2. உங்களுடைய ஆட்சியில் இருந்தது கிரீன் ஹவுஸ் ப்ரமோட்டர். அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து விவசாய மக்களுடைய நிலத்தை பிடுங்கி பட்டா போட்டு விட்டீர்கள். படம் தயாரித்து கொடுத்தால் சாராய ஆலை இலவசம் என்கின்ற புது திட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே சாராய ஆலை கொண்டு வந்தீர்கள். வெளிநாட்டிலிருந்து முதலமைச்சர் அவர்களே இல்லீகலாக ஹம்மர் காரை இறக்குமதி செய்து புதிய திட்டம் வைத்திருக்கின்றீர்கள். அதற்கு உங்க மேல CBI வழக்கு கூட இருக்கு. ரெட் ஜெயின் மூவி, சன் பிக்சர், Cloud 9, மோகனா மூவி, தமிழக மக்களுடைய கலை தாகத்தை தீர்ப்பதற்காக புதிய ஒரு கலை திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிப்பதற்காக கூட 2011 ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள். இதுதான் உங்களுடைய சாதனையை தவிர நீங்கள் செய்த அனைத்தும் கூட தமிழக மக்களுக்கு 10 ஆண்டுகளாக வேதனை மட்டும்தான்.